யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். நம்ம நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை நெஞ்சங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த கோயில்களும் தாந்திரிக பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் என்ன, அதே மாதிரி தாந்திரிக ரீதியாக என்னென்ன இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா, ஒரு திடீர் ஆபத்து, அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் இந்த சுயஜாதகத்தில் மாரக தசையோ மாரக புத்தியோ மாரக அந்தரமோ வரும்பொழுது திடீர் ஆபத்துகள் வரும், திடீர் விபத்துகள் வரும், திடீர் ஒரு சறுக்குகள். திடீர் சறுக்குகள்னால் நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டே இருப்போம், டபக்குன்னு ஒரு நாள் வேலையை விட்டு நீங்கள் போங்கன்றுவாங்க, என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக நடக்கக்கூடாது, ஆனால் அந்த விதி வரும்பொழுது அந்த மாதிரி ஆகிடும். ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, கிடுகிடுகிடுன்னு சரிஞ்சிடக்கூடிய தன்மைகளும். அதே மாதிரி விபத்துகள் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கணும்னா அந்த க்ஷணத்தில், அந்த ஒரு நானோ செகண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டக்குன்னு கண்ணை தூக்கிடுவாங்க, ஏதோ ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றி நிற்கணும் இல்லையா, சமயத்தில் வந்து நம்மளை காப்பாற்றணும்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கோம் இல்லையா. அந்த தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமயத்தில் வந்து காப்பாள் சமயபுரம் மாரியம்மன். அப்படிங்கும் பொழுது அந்த சமயபுரம் மாரியம்மனோட சக்திங்கிறது ஒரு அபூர்வமான சக்தி. உணர்ந்தவர்களுக்கு தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சாதாரண தெய்வம் அல்ல. இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் இந்த மாதிரி இடங்களில் வந்து ரேணுகா தேவியோட அம்சமும் சமயபுரம் மாரியம்மனே. அப்போது இந்த மாரின்னு சொல்கிறதும் இந்த ரேணுகா தேவின்னு சொல்கிறதும் எல்லாமே அம்பாளோட ஸ்வரூபமே. ஆனால் இந்த சமயபுரம் மாரியம்மனோட ஸ்தலம் என்ன, அதோட பெருமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிணிகள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரோக ரீதியாக சத்ரு ரீதியாக, ரோகம்ன்றது உடல் ரீதியான, ரிண அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடன் ரீதியான பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்பொழுது அதில் வந்து சில சூட்சமங்கள் உண்டுங்க. இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில திதிகளில் போய் பார்க்குறது, அதே மாதிரி சில நாட்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்குள்ள சூட்சமங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜோதிடருக்கு தெரிந்திருக்கணும். அப்படிங்கும் பொழுது அந்த ஜோதிட ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுண்டு அந்த டயத்தில் இந்த வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிறது மிக சிறந்த பலன். எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, தடதடன்னு ஒருத்தர் விழுந்துடுறாங்கன்னா ஜோதிடரை போய் ஐயோ சாமின்னு சொல்கிறதுக்கு ஜோதிடர்லாம் ஒன்றும் சாமிலாம் கிடையாது அன்பர்களே. இப்போ நாங்கள்லாம் காசு வாங்கிட்டு ஜோதிடம் பார்க்குறோம் சரிங்களா, அதனால் அவருக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து இவர் தான் சாமிங்கிறத, யாரும் சாமிலாம் கிடையாது, மனுஷன் சாமியாக இருக்கவே முடியாது. இதில் விஜய் சேத்துனாரன்னு தனிப்பட்ட கருத்து சரிங்களா. அதனால் ஜோதிடம்ன்றது வந்து அது ஒரு வழிகாட்டி லெவலில் தெரிஞ்சுண்டு அதுக்குள்ள அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்றது. இதில் ஈசன்றதில் நீங்கள் பெருமாளை ஃபீல் பண்ணிக்கோங்க, அம்பாவை ஃபீல் பண்ணிக்கோங்க, யாரை வேணால் ஃபீல் பண்ணிக்கோங்க, அந்த இறைவனை நீங்கள் மனசுக்குள்ளே உணர்ந்தால்தான் அகம் பிரம்மாஸ்மி, அதை நீங்கள் மனசுக்குள்ளே உணரும் பொழுது தான் அது பரிகாரமாக மாறும். அந்த ஸ்தலத்துக்கு போய் அந்த தெய்வத்தை உணர்ந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு குடுகுடுன்னு ஓடி வர்றதில் எதுவும் பிரயோஜனம் இல்லை. அந்த தெய்வத்தை போய் வணங்கிட்டு நீங்கள் மனசார அங்கே சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கே போகும்பொழுதும் அங்கே போய் கொஞ்ச நேரம் சில நாழிகள் வந்து அங்கே போய் செலவு பண்ணுங்கள், ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம். அப்போ அந்த அமானுஷத்தை உணர்வீங்க, அந்த சக்தியை உணர்வீங்க. அப்போ நீங்கள் போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு உடல் ரீதியான பிணிகள் சரியாகணும்னு சொல்லி நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்கன்னா எந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளிப்பதுமைகள், உண்மையான வெள்ளிப்பதுமையில் செய்யுங்க, ஒன்றும் தப்பாயிடாது. ஒரு 10 கிராம் 20 கிராம் வெள்ளி செலவு பண்ணிங்கனாலும் தப்பு இல்லை. அதை கொண்டு போய் நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னா, இந்த மாதிரி கால் பிரச்சனையாக இருக்குன்னா அம்பாள்கிட்ட நினச்சிக்கணும், இந்த மாதிரி நான் உனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுமா, நீதாம்மா காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா சரி பண்ணி கொடுமா, நான் வெள்ளி பதுமையாக வந்து பண்ணுறேன், நம்ம சுவாமிக்கு லஞ்சம் கொடுக்கலை, அது அதில் சொல்லப்படுது, அது நம்ம செய்கிறோம். அப்போ நீங்கள் வெள்ளி பதுமையில் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லணும். வெளியே வந்து இதில் விற்பாங்க இரும்பில், அதெல்லாம் போடக்கூடாது, போட்டிங்கன்னா உண்மையாகவே போடுங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அதோடு சேர்த்து இப்போ இனிஷியலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கல்லுப்பும் அதே மாதிரி அங்கே வந்து மிளகும் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கலாம், ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கும். இதை நீங்கள் மனசார நினச்சிண்டு சமயபுரம் மாரியம்மனை போய் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தலையை ஒரு 27 தடவை, இந்த 27 தடவை சொல்கிறோமே நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில். 27 தடவைன்ற ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் இல்லை அன்பர்களே. 27 தடவைன்னு சொல்கிறது வந்து நட்சத்திரங்கள் கணக்கு, அவ்வளோதான். இதை கிளாக் வைஸில் சுற்றும் பொழுது அந்த 27 நட்சத்திரத்தினால் வரக்கூடிய சில தோஷங்கள் போகும்னு தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ தலையை 27 தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கொண்டு போய் அவங்க கல்லுப்பு கொட்டுற இடம்னே ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க. இந்த கல்லுப்பு கொண்டு போய் கொட்டுற இது இடத்துல போட்டுட்டு மனசார அங்கே போயிட்டு வாங்க. அங்கே மனசார போகும்பொழுது அங்கே நீங்கள் ஒரு அமானுஷத்தை உணரலாம். தமிழ்நாட்டிலேயே அம்பிகையோட கோயிலில் மூலஸ்தானத்தில் விபூதி கொடுக்கக்கூடிய ஒரே கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் மட்டும்தான். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அங்கே குங்குமம்ங்கிறது வெளிப்பிரகாரத்தில் தான் கொடுப்பாங்களே ஒழிஞ்சு உள்ளே கிடையாது. அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவள் சிவசக்தி ஸ்வரூபம், சரியா? அதுக்காகத்தான் அந்த காலங்கள் என்ன ஆகுதுன்னா, ரங்கநாதர் சுவாமியோட தங்கச்சி தான் சமயபுரம் மாரியம்மன். அவரும் இவரும் வேற கிடையாது. சிவபெருமான தப்பாக சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி ரங்கநாதர் வந்து அவர் என்ன சும்மா சாமியார் மாதிரி இருக்காருன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் நல்லா பார்க்கலாம். காவேரி கரையோட அந்த பக்கத்தில் ரங்கநாத சுவாமி இருப்பார், காவேரி கரையோட இந்த பக்கம் சமயபுரம் மாரியம்மன் உட்காந்துருப்பா. அப்படிங்கும்போது எப்போ நீ என் கணவரை வந்து நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்களோ, எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீடு தேடி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுவா. எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மனிடம் போய் நீங்கள் முறையிட்டால், இதே பிரயோகத்தை நீங்கள் போய் செய்தால் நல்லபடியான மாற்றங்கள் வரும். உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்சது புடவை சாத்தணும்னா புடவை சாத்துங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த கோயிலில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு ப்ரேயருக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கோயிலில் உள்ள தூய்மை பணியாளர்கள் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் சமயபுரம் மாரியம்மன் வந்து பாட்டி ரூபத்தில் வருவான்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. யாராவது ஒரு ஆட்சி ரூபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரியங்கள்லாம் நல்லா ஜெயமானதுக்கு பின்னாடி திருப்பியும் போய் நன்றி சொல்கிறதுக்கு போகணும். சில பேர் எப்படின்னா உருகி தருகி சுவாமியை அழுவோம், அந்த வேலை முடிஞ்சோன்னா சுவாமியை மறந்துடுவோம். அதெல்லாம் செய்யாமல் நன்றி சொல்கிறதுக்கு போகும்பொழுது அங்கே ஏதாவது ஆட்சிகள் இருந்தால், ஆட்சின்னா வயசானவங்க யாராக இருந்தால் உணவு வாங்கி கொடுங்க உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, இல்லை புடவை வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா புடவை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த கோயில் ரீதியான விஷயங்கள், இந்த கோயில் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பூச்சொரிதல் விழா அங்கே நடக்கும். அந்த பூச்சொரிதல் விழாவுக்கு வந்து உங்களால் ஆன ஒரு பூ வாங்கி கொடுக்குறதுக்கு ஏதாவது முடிஞ்சதுன்னா அங்கே நீங்கள் பணம் கட்டிட்டு வரலாம். அன்னதானம் நிறைய ரெகுலராக கொடுத்துட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக. இந்த அன்னதான திட்டத்தில் நீங்கள் உங்களால் ஆன பணத்தை கட்டினீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அன்னதானங்கள் கொடுத்துருவாங்க. இதையும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம் நண்பர்களே. பூச்சொரிதலுக்கு உங்களாலான பூவோ இல்லை அந்த டயத்தில் போய் கலந்துட்டு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல இதாக கிடைக்கும். சரி, இதையே தாந்திரிக ரீதியான பரிகாரமாக நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்துக்கும் வீட்டில் இருந்தபடியே தாந்திரிக ரீதியான பிரயோகம் என்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தசாநாதன் எப்படி இருக்குது, புத்திநாதன் எப்படி இருக்குது, மாரக தசையா மாரக புத்தியா மாரக அந்தரமானு பார்த்துட்டு யமகண்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அருகம்புல் எடுத்துக்கிறது. அருகம்புல் எடுத்துகிட்டு அந்த அருகம்புல்லை வந்து அரைச்சிடுறது, அரைச்சி ஜூஸ் ஆக்கிடுறது, ஜூஸ் ஆக்கி தனியாக எடுத்து வச்சிடுறது. அதே மாதிரி கொஞ்சோண்டு அருகம்புல்லை கையில் எடுத்துக்கிறது. இதை தலையை 27 தடவை சுற்றிக்கிறது. இதை யமகண்டத்தில் கடைசி 10 நிமிஷம் செய்தால் போதும். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், என் பையனுக்காக நான் செய்யலாமா அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அவங்களோட பசிக்கு அவங்கவுங்க சாப்பிட்டாதான் 100% பலன் கிடைக்கும். உங்கள் குழந்தைக்காக நீங்கள் செய்தால் 50% பலன் தான் கிடைக்கும். இதுதான் தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இது அன்புக்காக செய்யலாம். சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்கிறது ஓகேன்னு நினைக்கிறவங்களா இருந்தால் செய்யுங்க. இல்லை அவர்களோட வழிக்கு அவங்க பிராயச்சித்தம் செஞ்சுக்கிறது தான் நன்மையை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த அருகம்புல்லை எடுத்துட்டு மனசார நினச்சிட்டு விநாயக பெருமான மனசார நினச்சிட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வாகா, ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வாகா, ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வாகா அப்படின்னு சொல்லி மனசார போட்டுட்டே வர்றதும். அதுக்கப்புறமா முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு தேங்காய் பழம் வச்சுட்டு விநாயகருக்கு சாத்திடுறதும். அதே மாதிரி இந்த அருகம்புல் ஜூஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, இது பேர் மூலிகை தாந்திரிகம்னு பேருங்க, அதில் சொல்லப்படுது. இப்போ நம்ம நார்மலாக மூலிகை ஜூஸ்ன்னு சொல்லிடுறோம், அவ்வளோதான். அப்போ அதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கள், மிளகு எடுத்துக்கணும். இந்த மிளகு எடுத்துகிட்டு மிளகு வந்து 9 மிளகு எடுத்துக்கலாம், 18 மிளகு எடுத்துக்கலாம், 27 மிளகு. அதெல்லாம் 27 மிளகெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே அது சரியாகுங்கிறது தான் உண்மை. அப்போ இதை வந்து கட்டி மிளகாவும் எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து கருமிளகு எடுத்து அதில் நீங்கள் போட்டுடணும். வெறும்னா கட்டி மிளகா போடுறவங்க வாயில் கடித்து சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு இதை எடுத்து பருகிடணும். இந்த பூஜையை முடிச்சுட்டு பருகிடணும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அது ஒருவேளை மாரக தசையாக இருந்து மாரக புத்தியாக இருந்து ஒரு தப்பான காலங்களாக இருக்கும் பொழுது இந்த பிரயோகத்தை, தாந்திரிக ரீதியான பிரயோகத்தை செய்யும் பொழுது அந்த தடைகளையே யோகமாக உங்களுக்கு மாறும். இது என்ன மாதிரி வரும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி வரும், ஆனால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு கம்மியான சம்பளத்தில் இருப்பீங்க, ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் இருக்கீங்க, திடீர்னு யாரோ 20,000 ரூபா சம்பளத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும். இதோடு சேர்த்து இந்த வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுதும் இந்த கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்குது அன்பர்களே. அடுத்த வாரம் கோயில்களும் தாந்திரிக பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.